ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரேனா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரோட்டா எங்கள் கையில் ட்ரை பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த புரோட்டா மாவு, இது பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை, புரோட்டா மாவு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் லைட்டாக சோடா உப்பு, ஏன்னா கொஞ்சம் உப்பு வந்தது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு, இது ஏன் சேர்க்குறாங்கன்னு தெரில, பட்டு சேர்க்க சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு நாங்களே சேர்த்துட்டோம். எக்கு ஊற்றி எங்கள் அக்கா கையால் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி விடு, நமக்கு தான் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு செஞ்சு ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே லைட்டாக உதிரி உதிரியே வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி சேர்த்தோம், எங்கள் அக்கா தான் தண்ணி சேர்க்கோம், அப்போ தான் நல்லா பிசைய முடியும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தண்ணி சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து 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 நல்லா பிசைஞ்சிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் நல்லா உருண்டையாக விலைன்னு சொல்லிட்டு எண்ணெய் விட்டு மொழியை பிசைய ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பெச பிசுன்னு பிசைஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு ஒரு பக்குவத்துக்கே கொண்டு வந்துட்டோம். பரவாயில்ல, நம்மளும் பிசைஞ்சு ஒரு நல்லா பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே மேலே எண்ணோட சொன்னாங்க அக்கா, சரின்னு சொல்லிட்டு எண்ணெய் விட்டாச்சு. அக்கா வேறு எதுவும் யூடியூப் சேனலில் பார்த்துருக்காங்க, பட்டர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட்டர் ஏன்னா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரணுன்றாங்க. எங்கள் அக்கா சரி பட்டரே ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பட்டரே ஆட் பண்ணோம், ஏன்னா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்தால் சாப்பிட்றதுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பட்டரை உருக்கி ஊற்றினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் பெச பெசன்னு பெசிச்சிட்டே இருந்தோம். ஏ பசிரு எதுக்கு பசிருந்தே இல்லை, கேட்டேன் எங்கள் அக்கா அப்போ தான் புரோட்டா நல்லா வரும்னு சொன்னாங்க. சரி விட, வயசில் மூத்தவங்க சமைக்க சொல்லித்தராங்க, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளை துணியை போட்டு முடிச்சுருந்தாங்க. ஏன் வெள்ளை துணியை வேணும்னு கேட்டதுக்கு எங்கள் அக்கா சொல்கிற வேலையை செய்ய மரியாதையை சொன்னோம், நானும் கம்மனுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடாக போட ஆரம்பிச்சிட்டோம். இது பேர் வீடான்னு சொன்னாங்க, என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. அப்படியே போட்டு நீர்ல என்ன கட் பண்ணி நம்ம எத்தனை நாள் புரோட்டா கடையிலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிறோம். புரோட்டா போகிறத நம்மளும் செய்ய முடமாட்டேன்னா வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு 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 இழுத்தா இது ஜவ மாதிரி வருது. சரி ஓகே ரைட்டு விடும் சொல்லிட்டு இழுத்தாச்சு. இழுத்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு அழகான ரோல் உருவாக்கியாச்சு. இப்போ கூல்னு சொல்லிட்டு நம்மளும் ரோலை உருவாக்கிட்டோம். ரோலை உருவாக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்னா ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா போயிட்டாங்க. சரி சால்னாவது ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா பேர் கரெக்டாக சொல்லலை. அதுக்கப்புறம் இது தேங்காய் கல்லை இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி மிக்சியில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வச்ச ஸ்பைசஸ்லாம் முந்திரியும், அது பேர் என்னப்பா கிராம்பும், அதுக்கப்புறம் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க, எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பட்டசட்டில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலச்சி கடுகு போட்டு நல்லா பொடி விடும்போது அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா, கடைசியாக பார்த்தீங்கன்னா லைட்டாக குக் ஆனோன்னா நம்ம இந்த பிரியாணி எல்லாம் இருக்குது பார்த்திங்க அதையும் போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சால்னாக்கு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், இதெல்லாம் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சீக்கிரம் குக் ஆகிரும். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும், நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும். அப்புறம் நம்ம தூளுப்பு சேர்த்துக்கலாம், இது தூளுப்பு சேர்க்கல பட் நாங்கள் தூளுப்பே சேர்த்துட்டோம். கல்லுப்போட தூளுப்பு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தூளுப்பே சேர்த்துட்டோம். கல்லுப்பு நல்லா தான் இருக்கும் பட் இதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் தூளுப்பே எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுக்கோங்க, அது நல்லா பொடி பொடியாக அரைஞ்சிக்கோங்க, ஏன்னா சால் நம்ம தக்காளி ஃப்ளேவர் இருக்கலாம், தக்காளி எதுவும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் என்னை மன்னிச்சவங்க ஃபுல் சால்னை விட எங்கள் அக்கா இருக்கு மறந்துட்டாங்க, ஸோ அதனால் என்னாலே போட முடியாமல் போயிடுச்சு. இது வரைக்கும் நான் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோ போடுறத புரோட்டா மாதிரி தப்ப ஆரம்பிச்சிடலாம் நாங்களும், சரி புரோட்டாக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணாங்களே நம்மளும் ஈஸி தானே சொல்லி பெறட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்துட்டு நானும் பார்த்துருந்தேன். எங்கள் அக்காவை பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவும் நானும் பண்ணிடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சொன்னாங்க. சரி ஓகே சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா போட்டு கத்தியில் விட்டு விட்டு விட்டுறாங்க. இன்னொரு அக்கா பக்கத்தில் என்னங்கிறாங்க, சரி எங்கள் அக்கா சில்லி புரோட்டா தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசிச்சா புரோட்டா தான் ஏன் இப்படி கட் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு லேயர் லேயராக வரும் அப்படின்ட்டாங்க. இதை பார்க்குறதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன்னு சொல்லி நமக்குள்ள நம்மளே குத்திக்கிற மாதிரி ஒரு வேதனையோடு பார்த்துருந்தேன். சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, அக்காவாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துருந்தோம். அக்காவை பார்த்தீங்கன்னா அவங்க கைவண்ணத்தில் புரோட்டா ரெடி பண்ணாங்க, அதுக்கப்புறம் புரோட்டா தான். அதுக்கப்புறம் அதையும் போட்டு நாங்கள் நசுக்கி புரோட்டாக்கெல்லாம் போடணும்ல, சரி ஓகே பட் அந்த பதத்துக்கு வந்துட்டு ரெடின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களும் நம்மளாம் வேலையாகுதுன்னு சொல்லிட்டு நம்மளே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறத அப்படியே பாருங்களேன்,
என் கையில் என்னையும் நம்ப முடியல. பட் என்ன புரோட்டா கடை மாதிரி வீச தான் முடியல. நாங்கள் அப்படியே சப்பாத்தி சப்பாத்தி கடையில் வச்சுனாலும் நான் சிக்கி நம்மளே சுருட்டியாச்சு கையாலேயே. அதை சுட்டி பார்த்தீங்கன்னா புரோட்டா மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ஆவரேஜாக புரோட்டா மாதிரி தான் இருக்குது. நான் செய்கிறத பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு என்ன தோணுச்சு தெரியல, என்னை பார்த்து என்ன பார்த்து சொன்னாங்கன்னா அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அக்காவுக்கு ஒரே சிரிப்பு, ரைட்டு விடு நம்ம வருங்கல செஃப்பை இப்படியே ஸ்டார்டிங்கில் பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பரட்டி வச்சதெல்லாம் சி நசுக்கி வச்ச புரோட்டாவெல்லாம் தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சு நம்ம அப்படியே நார்மலாக எப்போ போகிற புரோட்டா போகிற மாதிரி சுட ஆரம்பிச்சிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லைட்டாக எண்ணெயும் பட்டரும் சேர்த்து இதுக்குன்னே தெரியல, எங்கள் அக்கா பட்டர் ஆட் பண்ணுறாங்க நல்லாயிருக்குனாங்க, சரி விடு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆட் பண்ணிட்ட பட்டரை ஆட் பண்ணி செஞ்சோம். அப்படியே நாங்கள் நார்மல் புரோட்டா மாதிரியே தான் செஞ்சோம். பட் ஆனால் என்ன உப்பியும் இல்லை, அந்தளவுக்கு ஒரு லேயரும் இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது இதே நான் மாஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஒவ்வொன்றும் சுட்டு போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டராகவே ஒரு புரோட்டா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்களேன், வெறும் பட்டர், வெறும் பட்டர்லேயே ஒரு புரோட்டா போகவர்க்குள்ளே விட்டுட்டோம். ஆனால் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பட்டு பட்டர் பிடிக்காதவங்களுக்கு இது ஆட் பண்ண வேணாம், மற்றபடி யாரும் ஆயிலேயே கூட செய்யலாம். அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு புரோட்டா மாஸ்டர் தானே காட்டணும்னு சொல்லிட்டு புரோட்டாவில் லைனை எடுத்து வச்சு தப்ப ஆரம்பிச்சிட்டோம். சி அது பேருனேன் தட்டுவாங்களே புரோட்டாவில் எடுத்து வச்சு அந்த மாதிரி. பட் எனக்கு அந்த தட்டுற மாதிரி வரல, பிகாஸ் ஏன்னா வச்சுங்களேன் அந்தளவுக்கு புரோட்டா சாஃப்டாகவும் இல்லை. நாங்கள் செஞ்சது ஃபஸ்ட் டைமில், ஸோ அது இப்படி தான் இருந்துச்சு. நல்லா லேயர் லேயர் ஆகினா சூப்பராக வந்துச்சு. என்னென்ன தெரியல, அதுதான் ஒரே ஆச்சரியம் தான். என்ன மன்னிச்சிருங்க போய் நான் எங்கள் அக்கா கையில் கொடுத்து வீடியோ எடுக்க சொன்ன பாவத்துக்கு சாலாம் வீடியோ எடுக்காமல் விட்டுருச்சு. ஸோ அதனால் அதில் தண்ணி மட்டும் அப்படியே ஆட் பண்ணி நாங்கள் குழம்பு வச்சிட்டோம். பட் நாங்கள் இப்படிலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாலனா வேறு லெவலில் இருந்துச்சு, புரோட்டாவுக்கும் சாலனாவுக்கும் வேறு லெவல், உண்மையிலே அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சாலனா மட்டும் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சில்லி புரோட்டா செஞ்சோம். அப்புறம் நாங்கள் வீச்சு புரோட்டாவும் செஞ்சோம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.